لا إله إلا الله، لا إله إلا الله، أبدان بنيا الله. رمضان மாசம் நோன்பு கஞ்சி வேற லெவல்ல இருக்கும். உணவு அரசியலில் நோன்பு கஞ்சியை பற்றி பேசலாம்னா எப்படி? அதான் இன்னைக்கு பேசிடலாம் அப்படின்னு முடிவுப்பட்டேன். அதுலேயும் நோன்பு கஞ்சியை பற்றி பேசலாம் அப்படின்னு யோசித்து அதை பற்றி படிக்க ஆரம்பித்த உடனேயே நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து நோன்பு கஞ்சியை பற்றி பேசுங்க, நோன்பு கஞ்சியை பற்றி பேசுங்கன்னு கமெண்ட்ஸ் வேறு போடுறீங்க. எப்படிங்க கண்டுபிடிக்கிறீங்க? பின்னாடி எதுவும் ஆளை வச்சு ஃபாலோ பண்ணுறீங்களா? ரம்ஜான் நோன்பு தொடங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க, இஸ்லாமிய நண்பர்களை விட நாம தான் அதிகமாக எப்படா நோன்பு கஞ்சி தருவாங்க அப்படின்னு பள்ளி வாசலோட வாசலில் காத்துக்கிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு நோன்பு கஞ்சிக்கு அடிமையாக கிடக்கக்கூடிய நாக்குங்கிறது இங்கே பலருக்கு இருக்குது. இந்த நோன்பு கஞ்சிக்கும் ரம்ஜான் நோன்புக்கும் எப்படி கனெக்ஷனுங்கிறது வந்துச்சு? ரம்ஜான் நோன்பு கஞ்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே சொந்தமானது, அது தெரியுமா உங்களுக்கு? எப்படி இப்படி ஒரு யூனிக்கான டிஷ்ஷாக நோன்பு கஞ்சி உருவெடுத்துச்சு அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஹிஸ்ட்ரியை இன்னைக்கு நம்ம பார்த்துடலாம். வாங்க. பிறை பார்த்து தொடங்கக்கூடிய ரம்ஜான் நோன்புங்கிறது பிறை பார்த்து முடியும். அதுக்கப்புறமா வர ரம்ஜான் பண்டிகையில் பிரியாணி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது வேற விஷயம். ஆனால் அந்த 30 நாள் நோன்புல எப்படியாவது ஒரு வேளையாவது அந்த நோன்பு கஞ்சியை குடிச்சே ஆகணும் அப்படின்னு வெறி கொண்டு நிறைய பேர் இங்கே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. காலையில் சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடியே சுகுர் உணவை சாப்பிட்டுட்டு வாயில் ஒரு சொட்டு தண்ணி கூட படாமல் ஒரு நாள் முழுக்க நோன்பு இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் சாயந்தரம் சூரியன் மங்கினதுக்கு அப்புறமா அவங்களுடைய முதல் உணவை எடுத்துப்பாங்க. அந்த நோன்பை முடித்து உணவு சாப்பிடக்கூடிய அந்த முறையை இஃப்தார் அப்படின்னு அழைப்பாங்க. இந்த இஃப்தார் விருந்து அப்படிங்கிறது உலகம் முழுக்க பல இடங்களில் பல வகைகளில் கடைபிடிக்கப்படுது. அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த நோன்பை முறித்து வைக்கிறதுக்கான உணவாக ஏதாவது ஒரு வகையான உணவுங்கிறது அந்தந்த நாட்டுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துப்பாங்க. ஆனால் உலகம் முழுக்க இப்போ பொதுவாக பேரிச்சம் பழத்தையும் தண்ணீரையும் முதல் உணவாக எடுத்துக்கக்கூடிய பழக்கங்கிறது இருக்குது. திரு முகமது நபி அவர்கள் நோன்பு இருக்கக்கூடிய சமயத்தில் தன்னுடைய நோன்பை முடிக்கிறதுக்காக முதல்ல பேரிச்சம்பழத்தை தான் சாப்பிட்டாரு அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. அதனால் அவருடைய வழக்கத்தின்படியே நாமளும் பேரிச்சம்பழம் சாப்பிட்டு தான் நோன்பை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பல இஸ்லாமியர்கள் வந்து கடைபிடிப்பாங்க. இந்த பேரிச்சம்பழம் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்டை சார்ந்த ஒரு பழம். இது மற்ற நாடுகளில் விளையக்கூடிய ஒன்றும் இல்லை, அதனால் அங்கே இறக்குமதி தான் அதிகமாக செய்யப்படுது. இந்தியாவிலையும் பேரிச்சம்பழங்கிறது இறக்குமதி தான் செய்யப்படுது. அதனால் பேரிச்சம்பழத்துடைய விலைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அவ்வளவு விலை கொடுத்து பேரிச்சம்பழத்தை வாங்கி நோன்பை முடிக்கக்கூடிய சூழலுங்கிறது இங்கே பல இஸ்லாமியர்களுக்கு இல்லாத சூழலாக இருக்கும். அப்படி தான் உலகம் முழுக்கவும் பல இஸ்லாமியர்களுக்கு இருக்கும். அதனால் நோன்பை முடிக்கிறதுக்காக பேரிச்சம்பழத்தை தாண்டி அந்தந்த நாட்டை சார்ந்த உணவுகளை எடுத்துப்பாங்க. அப்படி பார்த்தோன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை சார்ந்து ஏகப்பட்ட உணவுகள் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இஃப்தாருங்கிற சொல்லுக்கு தமிழில் நோன்பை முறிக்கிறது அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இதே மாதிரி ஒவ்வொரு கலாச்சாரத்திலையுமே இந்த இஃப்தாருங்கிற சொல்லுக்கு நிகராக வெவ்வேறு சொல்லுங்கிறது பயன்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு மலேசியாவை எடுத்திங்கன்னா பெர்புகா புவாசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தோனேஷியாவில் பூகா புவாசா அப்படின்வாங்க. மால்தீவ்ஸில் ரோதா விலூன் அப்படின்வாங்க. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் இஃப்தாருக்கு வேறு சொல் பயன்படுத்தப்படுற மாதிரி ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் இந்த நோன்பை முறித்து வைக்கிறதுக்கான உணவுங்கிறது ஒவ்வொரு வகையில் இருக்குது. பங்களாதேஷை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பியாஜு அப்புறம் பிதா அப்படிங்கிற உணவை எடுத்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இந்தோனேஷியாவில் கோலாக்கையும் எஸ்கேலப்பா அப்படிங்கிற உணவையும் சாப்பிட்றாங்க. ஈரானில் தேநீரையும் பாமியா அப்படிங்கிற ஒரு ஸ்வீட்டையும் எடுத்து சாப்பிட்றாங்க. மலேசியாவில் பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் மில்க் மாதிரியான ஒரு ட்ரிங்கை குடிக்கிறாங்க, அதுக்கு பேண்டங் ட்ரிங்க் அப்படின்னு பேர். நைஜீரியாவில் சுயா அப்படிங்கிற ஒரு உணவை சாப்பிட்றாங்க, ஜோலாஃப் ரைஸ் அப்படிங்கிற ஒரு உணவை சாப்பிட்றாங்க. அதே சமயத்தில் பலதரப்பட்ட கலாச்சாரத்தை உள்ளடக்கிய ஒரு நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவிலையும் இந்த நோன்பை முறித்து வைக்கிறதுக்கான உணவுங்கிறது வெவ்வேறு வகையில் இருக்குது. வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா சர்பத் மாதிரியான பழசாறு சாப்பிடக்கூடிய வழக்கங்கிறது இருக்குது. அதோடு சேர்த்து ஸ்வீட்ஸு, போண்டா, சமோசா மாதிரியான உணவுகளை சாப்பிட்றாங்க. அதே கொஞ்சம் தென்னிந்திய பக்கம் வந்தோம்னா இந்த உணவு வகைகளில் ஒரு சில மாற்றங்கள்ங்கிறது ஏற்படுது. தெலுங்கானா ஹைதராபாத் பகுதிகளில் பார்த்திங்கன்னா பழைய ஹைதராபாத் சமஸ்தானம் இருந்த காலகட்டத்தில் இருந்தே இருக்கக்கூடிய பழக்கங்கிறது இருக்குது. அங்கே என்ன சாப்பிடுவாங்கன்னா ஹலீம் அப்படிங்கிற ஒரு உணவை சாப்பிடுவாங்க. இந்த ஹலீம் அப்படிங்கிறது இறைச்சியை வச்சு உருவாக்கக்கூடிய ஒரு உணவு.
இந்த உணவுங்கிறதும் ரமலான் பண்டிகையை ஒட்டி உருவாக்கப்பட்ட ஒரு உணவு. இதோட ஹிஸ்ட்ரியை இன்னொரு நாள் நம்ம ஒரு வாட்டி பார்ப்போம். இப்படி தென்னிந்தியாவோட ஒரு சில இடங்கள்லையும் வட இந்தியாவோட பல இடங்கள்லையும் வெவ்வேறு வகையான உணவுகள் இருந்தாலும் ரம்ஜான் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் நோன்பு கஞ்சி இல்லாமல் முழுமை அடையாதுங்க. நோன்பு கஞ்சி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ரமலானுடைய ஒரே அடையாளம். இந்த நோன்பு கஞ்சி அப்படிங்கிறத ரமலான் நோன்புக்காக எங்கே அதிகமாக சாப்பிட்றாங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அதிகமாக சாப்பிட்றாங்க. தமிழ்நாட்டுக்கு அடுத்து இது அதிகமாக சாப்பிடப்படக்கூடிய இடம் கேரளா. ஸோ இந்த ரெண்டு மாநிலங்களில் தான் இந்த நோன்பு கஞ்சி அப்படிங்கிறது அதிகமாக உண்ணப்படுது. மற்ற சதர்ன் ஸ்டேட்ஸில் கூட இந்த நோன்பு கஞ்சியுடைய வழக்கம் இருக்குது அப்படின்னாலும் இந்த ரெண்டு மாநிலங்கள் இருக்கிற அளவுக்கு அங்கே எண்ணிக்கைங்கிறது குறைவு தான். இதில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். நிறைய பேர் வந்து நோன்பு இருக்கிறாங்க, அந்த நோன்பு முடிஞ்சதுக்கப்புறமா இந்த நோன்பு கஞ்சியை சாப்பிட்டுட்டு அதோட முடிச்சுடுவாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. இல்லை, நோன்பு கஞ்சி அப்படிங்கிறது அந்த நோன்பு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய விதமாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. காலையில் இருந்து எதுவுமே சாப்பிடாமல் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஸ்டார்டர் உணவோட நோன்பை வந்து நிறைவு செய்வாங்க. அதுக்கப்புறமா அது ஒரு பெரிய ஃபீஸ்டாகவே இருக்கும். நோன்பு முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி நல்ல அருமையான உணவுகளை எடுத்து சாப்பிடுவாங்க. இப்படி நோன்பு நிறைவு செஞ்சதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு தேவையான உணவுகளை விற்பனை செய்கிறதுக்குன்னே ஒரு பெரிய மார்க்கெட்டுங்கிறதே இருக்குது. பல இடங்களில் இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்கான மார்க்கெட்லாம் கூட இருக்குது. இப்படி நோன்பை முடிச்சுட்டு வரக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் சாப்பிட்றதுக்காகவே வித்தியாச வித்தியாசமான உணவுகளை வாரி வழங்கக்கூடிய கடைகள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்குது. இதுக்குன்னே ஒரு பெரிய ஏரியாவே உருவாகிற அளவுக்கு இந்த இஃப்தாருக்கான மார்க்கெட்டுங்கிறது பெருசு. நீங்கள் கோயம்புத்தூர் கோட்டமேடு பக்கம் போனீங்கன்னா அங்கே கிடைக்கக்கூடிய உணவுங்கிறது அவ்வளோ சுவையாக இருக்கும். அங்கே கிடைக்கக்கூடிய கைமா கஞ்சி, வடை, மசாலா முட்டை போண்டா, சோயா பீன்ஸை வறுத்து தரக்கூடிய டிஷ்ஷு, இப்படி ஏகப்பட்ட வெரைட்டியில் அங்கே வித்தியாசமான வித்தியாசமான உணவுகள் கிடைக்கும். வேறு லெவலில் இருக்கும். ஏன் சென்னை மண்ணடி பக்கம் போனீங்கன்னா கூட இந்த இஃப்தார் விருந்துக்காகவே ஸ்பெஷலாக டிஷ்ஷஸை தரக்கூடிய ஸ்டால்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். இஸ்லாமிய நண்பர்கள் இல்லை, நாம் போய் கூட எக்கச்சக்கமாக வெட்டு வெட்டுன்னு வெட்டலாம். நம்ம இர்ஃபான் ப்ரோ கூட மண்ணடிக்கு போயிட்டு அதை கவர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தார், சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு ஹோட்டல்ஸுமே இஃப்தார் பாக்ஸஸ் அப்படின்னு சொல்லி பாக்ஸஸாகவே சேல் பண்ணுவாங்க. அதே இர்ஃபான் ப்ரோ அவர் ஸ்டைலில் ஒரு இஃப்தார் பாக்ஸை வந்து கொடுத்தாரு, அதுவும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டவங்கலாம் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான இஃப்தார் பசாஸ் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்குது. உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான இஃப்தார் பசார் எங்கே இருக்குன்னா டாக்காவில் இருக்குது. டாக்காவில் இந்த ரமலான் நோன்பு டைமில் கிடைக்கக்கூடிய வெரைட்டியான உணவுகளுக்கு அங்கே பெரும் கூட்டங்கிறது வருமா, அந்த அளவுக்கு அந்த மார்க்கெட்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஆனால் இப்படி வித்தியாச வித்தியாசமான உணவுகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நோன்பு கஞ்சி அப்படிங்கிறது பெருவாரியாக வழங்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக பள்ளி வாசல்களில் இந்த நோன்பு கஞ்சி தயாரிக்கப்பட்டு அங்கே வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மட்டும் இல்லை, மற்ற மதத்தை சார்ந்த நண்பர்களுக்கு கூட இந்த நோன்பு கஞ்சிங்கிறது அன்போடு பகிரப்படும். அதுலேயும் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள்லாம் வந்தாங்கன்னா இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா தூக்க வர தூக்கி தருவாங்க. அந்த அளவுக்கு அன்பை பரிமாறக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த நோன்பு கஞ்சி தரக்கூடிய நிகழ்வுங்கிறது இருக்கும். சரி, ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த நோன்பு கஞ்சிங்கிறது தரப்படுது, மற்ற நாடுகள்லாம் இது இல்லை, தமிழ்நாட்டில் எப்படி இந்த நோன்பு கஞ்சிங்கிறது வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தேடி பார்த்தோம் அப்படின்னா தமிழர்களுக்கும் கஞ்சிக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான தொடர்புங்கிறது நமக்கு புரிய வரும். கஞ்சி அப்படிங்கிறது தமிழர்களுடைய அடிப்படை உணவாக அவர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஒன்று. அதனால தான் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் போய் வணிகம் செஞ்சாங்களோ அங்கங்கெல்லாம் இந்த கஞ்சி உணவுங்கிறது ஏதோ ஒரு ஃபார்மில் அங்கே பயன்பாட்டுக்கு வர ஆரம்பித்தது. தமிழ்நாட்டில் நம்ம கஞ்சியை வெவ்வேறு முறையில் சாப்பிடுவோம். ரசம் மாதிரி கஞ்சை வச்சு சாப்பிடுவோம், பூண்டு கஞ்சின்னு சாப்பிடுவோம், அதே மாதிரி அரிசியை வறுத்தெடுத்து நல்லா குழைய வச்சு நொய் கஞ்சின்னு சாப்பிடுவோம். இப்படி கஞ்சியை வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிடக்கூடியவர்கள் தமிழர்கள். இதே மாதிரியான ஏதோ ஒரு வகையான கஞ்சி அப்படிங்கிறது தமிழர்கள் பயணித்த அத்தனை நாடுகள்லையும் பழக்கத்தில் இருக்குது. அதுலேயும் கீழ்திசை நாடுகள் எடுத்திங்கன்னா அதிகமாக இந்த கஞ்சிங்கிறது புழக்கத்தில் இருக்குது. சீனாவிலையும் கொரியாவிலையும் இந்த கஞ்சிக்கு பேரே கஞ்சி தான். அவங்க மொழியிலேயே அதுக்கு கஞ்சின்னு பேர் வச்சு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு தமிழர்கள் இந்த டிஷ்ஷை பயங்கரமாக ஃபேமஸ் ஆக்கி வச்சுருக்காங்க. தமிழர்களுக்கு கஞ்சிக்குமான தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப பழங்காலத்தில் இருந்துருக்கு. சங்ககால பாடல்கள்லேருந்து கூட நமக்கு அதற்கான குறிப்புகள்ங்கிறது கிடைக்குது. பெருஞ்சோறு அப்படிங்கிற ஒரு விருந்துங்கிறது கஞ்சி சோறை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறுறதை குறிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. இந்த பெருஞ்சோறு அப்படிங்கிறது என்னென்னா ஒரு போர்க்களத்தில்
ஒரு வீரன் மிக சிறப்பாக செயல்பட்டு வெற்றியை வாங்கி தந்துட்டான் அப்படின்னா எனக்கு வெற்றி வாங்கி தந்த வீரன் தான் அப்படின்னு சொல்லி அரசன் ஒருவன் அவனை சரிசமமாக உட்கார வச்சு விருந்து கொடுக்கக்கூடியது தான் பெருஞ்சோற்று விருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வஞ்சித்திணையுடைய புறப்பொருளாக குறிப்பிடுவாங்க. அதனால தான் இதுக்கு பெருஞ்சோற்று வஞ்சி அப்படிங்கிறதே ஒரு பேர். இந்த பெருஞ்சோற்று விருந்து பற்றின குறிப்புகள் அப்படிங்கிறது நமக்கு புறநானூற்று பாடல்கள்லேருந்துலாம் கிடைக்குது. உதாரணத்துக்கு முரஞ்சியூர் முடிநாகராயருங்கிற ஒரு புலவர் சேரமான் உதியன் சேரலாதனை பற்றி பாடின ஒரு பாடல் இருக்குது. அந்த பாட்டில் அவர் அந்த மன்னனை எப்படி பார்த்து புகழ்கிறாருன்னா, பாரத போரில் பாண்டவர்களுடைய படைகளுக்கும் கௌரவர்களுடைய படைகளுக்கும் டெய்லி இந்த பெருஞ்சோற்று விருந்து கொடுத்த பெரும் வள்ளல் நீ அப்படின்னு சொல்லி பாடுறார். அதாவது அத்தனை பேருக்கும் சோறு போடுற அளவுக்கு பெரும் செல்வம் படைத்த மன்னன் நீ அப்படின்னு புகழ்கிறார். அதுலேயே இந்த பெருஞ்சோற்று குறிப்புங்கிறது கிடைக்கிது. இதே மாதிரி இன்னும் ஒரு சில புறநானூற்று பாடல்கள்லையும் குறிப்புகள் இருக்குது, பதிற்றுப்பத்து பாடல்லையும் குறிப்புகள் இருக்குது. இந்த பெருஞ்சோற்று விருந்தில் வீரர்களுக்கு மத்தியில் பரிமாறப்பட்ட உணவு அப்படிங்கிறது கஞ்சி சோறுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த பழக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. போர்க்களம்னு இல்லை, ஏதாவது ஒரு பெரிய டிசாஸ்டர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பெரிய அளவுக்கான பாதிப்புகள் வந்துருச்சு, மக்கள் பசி பட்டினியோடு இருக்காங்க அப்படின்னா உடனே எதை திறப்பாங்க, கஞ்சி தொட்டியை தான் திறப்பாங்க. ஏற்கனவே மதராஸ் பஞ்சத்துடைய வீடியோலலாம் நம்ம அதை பற்றி தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த கஞ்சி தொட்டியை ஏன் திறக்கிறாங்கன்னா அதுதான் இம்மிடியட்டாக ஒரு சத்துங்கிறத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கிறவனுக்கு இந்த கஞ்சியை சாப்பிட்டா டக்குன்னு ஒரு எனர்ஜிங்கிறது கிடச்சிரும். அதனால தான் கஞ்சி தொட்டியை திறப்பாங்க. இப்படி கஞ்சி அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்வியலில் ஒன்றா கலந்த ஒன்று. இந்த கஞ்சியை கடவுளுக்கு படைக்கக்கூடிய வழக்கங்கிறது தமிழர்களுக்கு தொன்று தொட்டு இருக்குது. இன்றைக்கு கூட நீங்கள் கிராமிய கோயில்கள் பக்கம் போனீங்கன்னா அங்கே அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க. இந்த கூழுங்கிறது கஞ்சியோடைய இன்னொரு வடிவம் தான். திணையை வந்து நல்லா கஞ்சியை ஆக்கி சாப்பிட்றதா நம்ம கூழுன்னு சொல்லி குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி தமிழர்களுடைய வாழ்வியலில் ஒன்றா கலந்துட்ட கஞ்சிங்கிறது அவர்கள் மதம் மாறினப்பவும் அவங்களோட சேர்த்து இன்னொரு மதத்துக்கும் ட்ராவல் பண்ணிருச்சு. ஆமாம், இஸ்லாம் மதத்துக்கு தமிழர்கள் மாற ஆரம்பித்தப்போ அவங்க நோன்பை கடைபிடிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி நோன்பை கடைபிடிக்கக்கூடிய சமயத்தில் அதை நிறைவு செய்கிறதுக்கு உணவு சாப்பிடணும்னு வந்தப்போ அவங்களுக்கு இயல்பாகவே கஞ்சியை சாப்பிடணுங்கிற வழக்கங்கிறது வந்துருச்சு. ஆரம்பத்தில் நாம் எப்போவுமே சாப்பிட்ற மாதிரி சோற்று கஞ்சியோ ஒரு வெங்காயமோ இல்லை ஒரு பச்சை மிளகாயோ கடிச்சிட்டு சாப்பிடக்கூடிய வழக்கத்தில் தான் அவங்க இருந்தாங்க. இந்த வழக்கம் தான் பல இடங்களில் பரவி இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நாம் சாப்பிடக்கூடிய கஞ்சி வடிவம் அப்படிங்கிறது உருவெடுத்துச்சு. இது எப்படி உருவெடுத்துச்சு, அதுக்கான காரணம் என்ன, யார் இதை மாற்றினா அப்படிங்கிறதுக்கு சரியான தரவுகள் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் ஒரு கதைங்கிறத மட்டும் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடையநல்லூரில் முகமது அலின்னு ஒருத்தர் இருந்தார். இவர் பர்மாவில் ஒரு சின்ன ஹோட்டலுங்கிறத நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் பர்மாவில் அதிகமான அளவுக்கு தமிழ் இஸ்லாமியர்கள் இருந்திருக்காங்க. அவங்க நோன்பை கடைபிடித்து அதை முடிக்கக்கூடிய இஃப்தாரில் அதிகமாக கஞ்சி சோறை தான் சாப்பிடக்கூடிய வழக்கத்தில் இருந்தாங்க. அப்போ தான் முகமது அலிக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. காலையிலேருந்து நம்ம ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கோம், அதில் நம்ம குடல் சுருங்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் நம்ம ஒரு திக்கான கஞ்சியை சாப்பிடும்போது அது செரிமானம் ஆகிறதுல சிக்கல் இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு அதை நல்லா கொதிக்க வச்சு மசிய வச்சு கஞ்சா நம்ம உருவாக்கி நம்ம ஏன் தரக்கூடாது அப்படின்னு யோசித்தார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, இந்த இஃப்தாருக்காக உணவு தயாரித்து விற்பனை பண்ணுவாங்கன்னு, அதே மாதிரி இவரும் இந்த கஞ்சியை உருவாக்கி அதை விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருக்கார். ஆரம்பத்தில் அவர் விற்பனை செஞ்ச அந்த கஞ்சியை வாங்கி சாப்பிட்ட அவருடைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே நிறை குறைகளை சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கஞ்சியை வந்து மெருகேற்றிகிட்டே வந்திருக்கார். புதுசு புதுசாக டிஷ் அதில் சேர்த்துக்கிட்டே வந்திருக்கார். வெங்காயம் போட்டிருக்காரு, அதுக்கப்புறமா சீரகம் மாதிரியான மசாலாக்களை போட்டு அதை உருவாக்கியிருக்காரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி உருவாக்கி ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு அந்த கஞ்சிங்கிறது வந்திருக்கு. அப்படி அவர் உருவாக்கின அந்த நோன்பு கஞ்சிங்கிறது பட்டு ஃபேமஸ் ஆகிருக்கு. எல்லோரும் போட்டி போட்டு அந்த நோன்பு கஞ்சியை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமான சூழலில் இரண்டாம் உலகப்போருங்கிறது தொடங்குச்சு. இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் ஜப்பான் படைங்கிறது பர்மா மேலே தாக்குதல் நடத்த ஆரம்பித்தப்போ பர்மாவில் இருந்த பல தமிழர்கள் பயந்து போய் மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு ஓடி வர்றதுக்காக முயற்சி எடுத்தாங்க. அது ஒரு பெரும் பயணம், பெரும் போராட்டம். அப்படி கஷ்டப்பட்டு போராடி தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்தார் முகமது அலி. வந்து சேர்ந்து தன்னுடைய சொந்த ஊரான கடையநல்லூருக்கு போனார். கடையநல்லூரில் அங்கே ஒரு சின்னதாக தொழில் செஞ்சு நடத்திக்கிட்டு இருந்தப்போ ரமலான் நோன்புங்கிறது தொடங்குச்சு. அப்போ ஏற்கனவே அவர் அது ஒரு கஞ்சியை உருவாக்குனார் இல்லையா, அதே நோன்பு கஞ்சியை ஏன் இங்கே நம்ம செய்யக்கூடாதுன்னு செய்ய ஆரம்பித்தார். அது கடையநல்லூர் முழுக்க ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. அங்கே ஃபேமஸ் ஆனது
கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இடத்துக்கு பரவிருச்சு அப்படின்னு இந்த கதையை சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் இறைச்சியை சேர்க்காம தான் நோன்பு கஞ்சி அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. வெறும் அரிசி, அப்புறம் முருங்கைக்கீரை மாதிரியான காய்கறிகள், ஒரு சில மசாலா பொருட்கள் இதெல்லாம் வச்சு தான் நோன்பு கஞ்சி அப்படிங்கிறத உருவாக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா தான் அதில் இறைச்சி சேர்க்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இந்த இறைச்சி சேர்க்கக்கூடிய வழக்கம்ங்கிறது எங்கேருந்து தொடங்குதுன்னா, ஹைதராபாத்தில் இருந்து வட தமிழகத்துக்கு வந்து குடியமர்ந்த இஸ்லாமியர் மக்கள்கிட்ட இருந்து தான் தொடங்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பொதுவாக ஒரு மூணு பிரிவில் வந்து நம்ம பிரித்து புரிஞ்சுக்கலாம். ஒன்று தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்கள், இன்னொன்று உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள், மூணாவது டாக்கினி இஸ்லாமியர்கள். இந்த டாக்கினி இஸ்லாமியர்களும் ஹைதராபாத்தில் இருந்து வந்து உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய பழக்க வழக்கங்கிறது கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இருந்துச்சு. அவங்க ஓரளவுக்கு வசதி படைத்தவர்களாக இருந்தாங்க. அதனால் அவங்களுடைய நோன்பு விருந்துகளில் அதிகமாக இறைச்சி அப்படிங்கிறது சேர்க்கறது அவங்களுக்கு வழக்கமாக இருந்தது. அவங்க கிட்ட இருந்து தான் நோன்பு கஞ்சியில் கறி சேர்க்கக்கூடிய பழக்கங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நோன்பு கஞ்சியில் கறி சேர்க்கறது மட்டும் இல்லை, அரிசி மாவில் நட்சத்திரம் நிலா மாதிரியான ஷேப்பை உருவாக்கி அதை நல்லா ஃப்ரை பண்ணி அதை சிக்கன் கிரேவி இல்லை மட்டன் கிரேவியில் போட்டு இந்த கஞ்சிக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிடக்கூடிய வழக்கமும் டாக்கினி இஸ்லாமியர்கள்கிட்ட தான் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த நோன்பு கஞ்சியில் இறைச்சியை சேர்க்கறதுக்காக புது மசாலா வெரைட்டியும் அவங்க உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு ஆக்கினி அப்படிங்கிறது பேர். இந்த ஆக்கினி சரியான பதத்தில் இருந்தால் தான் அந்த நோன்பு கஞ்சிங்கிறதும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் இல்லை, இறைச்சியை சேர்க்கறதுங்கிறது காலப்போக்கில் அந்தந்த இடத்துல பழக்கத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே வெறும் கஞ்சியை சாப்பிடாமல் அதில் ஏன் இறைச்சியை சேர்க்கக்கூடாதுங்கிற பழக்கத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்படியே அது உருவெடுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக தமிழகத்துடைய தென் திசையிலிருந்து தான் கறி சேர்க்கக்கூடிய வழக்கம்ங்கிறது வந்துச்சு. அதுலேயும் காயல்பட்டினத்தில் தான் இதை முதல் முதல்ல கறியை சேர்த்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே குறிப்புகளாக இருக்கே தவிர இதுக்கு வரலாற்று ரீதியான எந்த விதமான தரவுகளும் நம்மக்கிட்ட கிடையாது. ஏன் காயல்பட்டினத்தில் இது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, மற்ற எல்லா ஊர்லேயும் நோன்பு கஞ்சின்னு சொல்லுவாங்க, ஆனால் காயல்பட்டினத்தில் மட்டும்தான் இதை கறிக்கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கறியை முதல் முதல்ல சேர்த்து உருவாக்கப்பட்ட கஞ்சி இது அப்படிங்கிறதால இந்த பழக்கங்கிறது வந்திருக்கும் அப்படின்னு இந்த சொல்லாடல்லிருந்து இந்த கருத்தை முன்வைப்பாங்க. காயல்பட்டினத்தில் இந்த கறிக்கஞ்சி மட்டும் இல்லாமல் வெண்கஞ்சி, அதாவது சாதாரணமாக செய்வாங்க இல்லையா நம்ம அரிசி கஞ்சி, அதே மாதிரியான ஒரு கஞ்சி செய்வாங்க. அதுக்கு வெண்கஞ்சி அப்படின்னு பேர், வெள்ளை நிறத்தில் அந்த கஞ்சி இருக்குது அப்படிங்கிறதால. அதுக்கப்புறமா நெய்கஞ்சிங்கிறத செய்வாங்க, சிக்கன் கஞ்சிங்கிறத செய்வாங்க, மட்டன் கஞ்சிங்கிறத செய்வாங்க, ஏன் பிரியாணி கஞ்சின்னு கூட ஒரு கஞ்சி இருக்குது. இப்படி காயல்பட்டினத்தில் இந்த நோன்பு கஞ்சிலேயே இவ்வளோ வெரைட்டியை வச்சு உருவாக்கக்கூடிய பழக்கம்ங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் இருக்குது. இப்படி நோன்பு கஞ்சியில் மட்டும் வெரைட்டியை உருவாக்கல, ஒரு முக்கியமான விஷயத்துக்கும் காயல்பட்டினம் தான் பெரிய அளவுக்கு முன்னோடியாக இருந்திருக்கு. என்னென்னா, காயல்பட்டினத்தில் இருக்கக்கூடிய குருவித்துறை பள்ளிவாசலை சார்ந்த திரு சையத் முகமது அவர்கள், திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் எங்கள் பள்ளிவாசலில் நாங்கள் தினமும் நோன்பு கஞ்சியை தயாரித்து மக்களுக்கு வழங்குகிறோம், அதுக்கு அரிசியை வந்து நீங்கள் மானிய விலையில் தந்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சார். அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு ஏன் ஒரு பள்ளிவாசலுக்கு தரணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசலுக்கும் இதை அமல்படுத்தலாம் அப்படின்னு யோசித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசலுக்கும் நோன்பு சமயத்தில் இலவசமாக அரிசியை வழங்கிறதுக்கான ஆணையை போட்டார் அப்போ இருந்த முதலமைச்சர் திரு கருணாநிதி. அந்த வழக்கம்ங்கிறது அதுக்கப்புறமா ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவது திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி, இல்லை செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் சரி, நோன்பு கால சமயத்தில் பள்ளி வாசல்கள் அத்தனைக்கும் இலவசமாக அரிசி வழங்கக்கூடிய திட்டத்தை அவங்க தடை செய்யவே இல்லை. ஏன் இப்போ கூட திரு ஸ்டாலின் அவர்கள் எல்லா பள்ளி வாசலுக்கும் இந்த நோன்பு கால சமயத்தில் அரிசி வழங்கிறதுக்கான உத்தரவை பிறப்பித்தார். அதன் மூலமாக 7,040 மெட்ரிக் டன் அளவுக்கான அரிசிங்கிறது அனைத்து பள்ளிவாசலுக்கும் வழங்கப்பட்டிருக்கு. பள்ளிவாசல்களில் இலவசமாக அரிசி கிடைக்குது, அதனால தான் இலவசமாக கஞ்சியை வந்து விநியோகம் பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அரிசியை தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. ஏன் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரிசியை விட அதிகமான எண்ணிக்கையில் பல பள்ளிவாசல்கள் பல பேருக்கு இந்த நோன்பு கஞ்சியை தந்துக்கிட்டு இருக்காங்க. அது இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு தொண்டா, மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கொடையா, அவங்க இதை மனப்பூர்வமாக செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு ட்ரிப்ளிகேனில் இருக்கக்கூடிய மசூதி எடுத்திங்கன்னா, ஒரு நாளைக்கு குறைந்தது 1,000-1,600 பேருக்கு நோன்பு கஞ்சிங்கிறத தருவாங்க.
அந்த மசூதி கட்டப்பட்டு 200 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அத்தனை வருஷத்துலேயும் ஒவ்வொரு முறையுமே இந்த நோன்பு கஞ்சியை அவங்க தந்துக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இந்த ட்ரிப்ளிகேன் மசூதி தரக்கூடிய நோன்பு கஞ்சியை குடிக்கிறதுக்காகவே ஏகப்பட்ட கூட்டம் அங்கே வரும். அங்கே இருக்கக்கூடிய கடைக்காரர்கள், ஆட்டோக்காரர்கள், ரிக்ஷா, அந்த காலத்தில் ரிக்ஷா ஓட்டிருப்பாங்களோ அவங்கெல்லாம் கூட இந்த நோன்பு கஞ்சியை குடிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போல்லாம் மண்சட்டியில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் பாத்திரத்தில் கொடுக்க ஆரம்பித்தாங்க, இப்போ பிளாஸ்டிக்கில் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சில பேர் தூக்கி எடுத்துகிட்டு போய் வாங்கிடுவாங்க, நானும் அப்படி தான் வாங்கிடுவேன். நோன்பு காலத்தில் இஸ்லாமிய நண்பர்கள் மட்டும் அன்பை பரிமாறுறதில்லைங்க, இஸ்லாமிய நண்பர்களுக்கும் மற்ற மத சகோதரர்கள் அன்பை பரிமாறுவாங்க. இப்படி போய் நோன்பு கஞ்சி அவங்கக்கிட்ட வாங்கி சாப்பிட்றதே நம்மளுடைய அன்பை காட்டுறது தான். ஆனால் அதையும் தாண்டி அவங்களுக்கு நாம் நோன்பு கஞ்சி தந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சம்பவங்கிறது இன்றைக்கி நேற்று இல்லை, 40 வருஷமாக சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய சுஃபிதா ட்ரஸ்ட் மூலமாக டெய்லி 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இந்த இஃப்தார் உணவுங்கிறது தயாரிக்கப்படுது. அதுவும் அவங்க நடத்தக்கூடிய கோயில் வளாகத்துக்குள்ளேயே அந்த இஃப்தார் உணவை எடுத்துக்கிட்டு வாலாஜாவில் இருக்கக்கூடிய பெரிய மசூதிக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க இந்த உணவை பரிமாறுறாங்க அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு. இப்படி இஃப்தார் உணவு மூலமாக நட்பையும் அன்பையும் பரிமாறுறதுக்கான பழக்கத்தை தாதா ரத்தன் சந்த் அப்படிங்கிற ஒருத்தர் 40 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் ஆரம்பித்து வச்சார். அவர் தான் இந்த சுஃபிதா ட்ரஸ்ட் அப்படிங்கிறத ஆரம்பித்தார். இந்த சுஃபிதா ட்ரஸ்ட் அப்படிங்கிறது சூஃபி முனிவரான ஷஹன்ஷா பாபா நெப்ரா சாஹிப் அப்படிங்கிறவருடைய நினைவாக தொடங்கப்பட்டுச்சு. எல்லா கடவுளும் ஒன்று தான், எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான், இதுக்கு நடுவில் நாம் ஏன்டா அடிச்சுக்கிட்டு சாகணும்னு சொன்னார் எங்கள் குருஜி, அதை தான் நாங்கள் பின்பற்றுறோம் அப்படின்னு இந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இந்த உணவை தயாரிக்கிறாங்கல்ல, இவங்களுடைய பேர்கள்லாம் கேட்டிங்கன்னா கூட அவ்வளோ அழகாக இருக்கும். ஒருத்தருடைய பேர் ராம்தேவ், இன்னொருத்தருடைய பேர் முருகன், இப்படி பல கடவுள்களுடைய பெயர்களை தாங்கி தான் இவங்க இந்த உணவையே தயாரித்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தராங்க. எவ்வளோ அழகான ஒன்று இல்லை. அதே மாதிரி எப்போவுமே இந்த நோன்பு கஞ்சியில் கறிங்கிறது சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளிகேன் நோன்பு கஞ்சி எடுத்திங்கன்னா கூட அந்த நோன்பு மாதத்தில் 4 நாள் தான் மட்டன் சேர்ப்பாங்க. அது கரெக்டாக நோட் பண்ணிட்டு போய் நம்ம வாங்கணும். மற்ற நாளெல்லாம் வெஜிடேபிள் நோன்பு கஞ்சி தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு சில மசூதிகளில் எப்போவுமே கறி சேர்த்து தரக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் எப்படி எது இருந்தாலும் நோன்பு கஞ்சி அப்படிங்கிறது ஏன் தெரியுமா சுவையாக இருக்குது? அது இஸ்லாமிய அன்பர்கள் அவங்க அன்போடு சேர்த்து தர்றதால தான் அந்த சுவைங்கிறது அவ்வளோ கூடுதியாக இருக்குது. இந்த நோன்பு கஞ்சி செய்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் இல்லைங்க. வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிங்கனாலே அவ்வளோ பெருசாக இருக்கும். அதுவும் இத்தனை பேருக்கு, பள்ளி வாசலுக்கு வர அத்தனை பேருக்குமே வந்து இந்த நோன்பு கஞ்சியை தரணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய அளவுக்கு செய்யணும். ஒவ்வொரு பள்ளி வாசலெல்லாம் 60 கிலோ அளவுக்கு நோன்பு கஞ்சியை செய்வாங்க. ஒரு சில இடத்துலலாம் 100 கிலோ அளவுக்கு கூட போவோம். இவ்வளோ கிலோவுக்கு நோன்பு கஞ்சியை செய்யணும்னா காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா மதியானம் 1:30-2 மணி வரைக்கும் அந்த வேலை போகும். அவ்வளோ நேரத்துக்கு அதை சமைச்சு முடித்து தயார் செஞ்சு சூரியன் மறையறக்கூடிய சமயத்தில், நோன்பு நிறைவடையக்கூடிய சமயத்தில் நோன்பு கஞ்சிங்கிறத மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க. ரம்ஜானுக்கு பிரியாணி கிடைக்கலன்னா கூட கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நோன்பு கஞ்சிங்கிறது கிடைக்கும். ஏதாவது ஒரு பள்ளி வாசலில் போய் வெயிட் பண்ணிடுங்க. ஓகே பிக் பாஸ், இதுதான் நோன்பு கஞ்சியுடைய அழகான வரலாறு. இது உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, நீங்கள் ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு ரம்ஜானுக்கு பிரியாணி கிடைக்கும். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, ஃபாலோ பண்ணிவிடுங்க. இல்லைன்னா பிரியாணி அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன்.